Hi friends, I am Chef Anand. Welcome to my channel. இன்றைக்கி நம்ம பண்ண போகிற டிஷ் முள்ளங்கி தொக்கு. ஒயிட் ரேடிஷ் செமி கிரேவி ட்ரை எப்படி பண்ணலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். சில பேர் இந்த முள்ளங்கி விரும்பி சாப்பிட்றது கிடையாது. ஸோ இந்த ரெசிபியை ஃபாலோ பண்ணி நீங்கள் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக அடுத்த முறையும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும், அந்த முள்ளங்கியில் உள்ள தோற்பு தன்மையெல்லாம் இருக்காது. வாங்க வீடியோக்களை போவோம், அந்த முள்ளங்கி தொக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு முள்ளங்கி என்ன பண்ணுறோம் அப்படின்னா பீல் பண்ணிட்டோம். பீல் பண்ணிவிட்டு 1/2 கட் பண்ணியிருக்கேன். அந்த பாதியவே மூணாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நைஃபை பிடிச்சிட்டு சைடில் கட் பண்ணும்போது நமக்கு டெராங்கில் சைஸு கிடச்சிரும், அதாவது டைமண்ட் மாதிரி கிடச்சிரும் ஒவ்வொரு கட்டிங்கும். ஸோ இந்த கட்டிங் இதில் ரொம்ப முக்கியம், சூப்பராக இருக்கும் இந்த கட்டிங்கில் இப்படி கட் பண்ணி சாப்பிடும்போது. ஸோ டிஃப்ரெண்ட் கட்டிங்காகவும் இருக்கும், ஸோ எல்லாருமே விரும்பியும் சாப்பிடுவாங்க. அந்த இப்படி கட் பண்ணும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ஹார்டாகவும் இருக்காது, ரொம்ப சாஃப்டாகவும் இருக்காது. ஸோ மீடியமான சைஸ் எல்லாருக்கும் கிடச்சிரும். ஸோ அதே மாதிரி அந்த தொக்கு நம்ம பண்ணுற தொக்கும் ஒரு ஸ்பைஸியான தொக்கு தான். ஸோ அதனால் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு டிஃப்ரெண்ட் கிரேவி, டிஃப்ரெண்ட் சேஃப் கிடைக்கும், அதுக்காக தான். ஸோ இப்போ கட் பண்ணியாச்சு. கட் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஹாட் வாட்டரில் பாயில் ஆனதுக்கப்புறமா நம்ம ரெடிஷை ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக பாயில் பண்ணுறோம். ஸோ இது பிளஞ்ச் பண்ணி எடுக்கணும், ஓவர் பாயில் பண்ணிடக்கூடாது. ஏன்னா அப்புறம் உடஞ்சிரும், அந்த கரெக்டான ஷேப் கிடைக்காது நமக்கு. அதனால தான் பிளஞ்ச் பண்ணும்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் சால்ட் அண்ட் டர்மரிக் பவுடரும் ஆட் பண்ணுறோம். அடுத்து ஆனியன், ஒரு ஆனியன் நல்லா பீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை எப்படி ஸ்லைஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை 1/2 கட் பண்ணிவிட்டு, ஸோ நைஃபை இந்த மாதிரி நீங்கள் ஷார்ப்பாக பிடிச்சிட்டு ஃபிங்கர் இந்த மாதிரி வச்சுட்டு கட் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஆனியன் வந்து உங்களுக்கு தின் ஸ்லைஸாக கிடைக்கும். ஸோ கட்டிங்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி கட் பண்ணும்போது அவ்வளோதாங்க, இதான் ஆனியன் ஸ்லைஸு. ஸோ எல்லாம் சின்ன சின்னதாக அழகாக இருக்குது பார்க்கவே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆயிலில் போட்டு நம்ம சாத்தே பண்ணும்போது குயிக்காகவும் சாத்தே ஆயிரும். அதுக்கப்புறம் டொமேட்டோஸ், டொமேட்டோஸ் எப்படி ஸ்லைஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். டொமேட்டோஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி 1/2 கட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அந்த மெடியில் உள்ள அந்த சென்ட்ரு பகுதி வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், ஸோ அது தேவை கிடையாது. அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கிறங்க. நான் இந்த தொக்குக்கு லெமன் யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் லெமன் இல்லை அப்படின்னா புளி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், லெமன் பாதி போதும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ரெடிஷை வந்து ஹாட் வாட்டரில் ஆட் பண்ணியிருக்கோம். ஆட் பண்ணிவிட்டு சால்ட்டும் டர்மரிக் பவுடரும் ஆட் பண்ணுறோம். ஸோ ஒன்ஸுக்கு இந்த மாதிரி பாயில் ஆனதுக்கப்புறமா நீங்கள் டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணுங்கள். முன்னாடி ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஒயிட் ரெடிஷ் ஃபுல்லாகவே எல்லோ கலர் ஆயிரும், ஸோ லுக்கு அந்த லுக்கு கிடைக்காது. அதனால தான் ஒன்ஸில் வாட்டர் பாயில் ஆனவுடனே டர்மரிக் பவுடரும் சால்ட்டும் ஆட் பண்ணுறோம். இந்த மாதிரி லைட்டாக கொதிநிலை வந்ததுக்கப்புறமா நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துருங்க. இப்போ ரெடிஷ் வந்து நம்ம பிளஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம், அதாவது பாதி தான் பாயில் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் தொக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்துகிட்டு அதுக்கு தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணுறோம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம நார்மலாக எப்படி தாளிப்போமோ அதே மாதிரி கடுகு, சீரகம், காய்ந்த மிளகாய், கருவேப்பிலை இதுகளை போட்டு நல்லா சாத்தே பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் ஆட் பண்ணி ஒன்ஸ் கோல்டன் கலர் வர்ற வர நல்லா சாத்தே பண்ண வேண்டியதுதான். அடுத்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி ஒன்ஸ் நல்லா சாத்தே பண்ணுறோம். இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா சாத்தே ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா டொமேட்டோ ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோ ஆட் பண்ணி ஒன்ஸ் நல்லா சாத்தே பண்ணுறோம். இதுதான் கிரேவி, அதோடைய தொக்கு. நமக்கு டொமேட்டோஸ் அதிகமாக வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் 2 பீஸ் யூஸ் பண்ணுறதுனால 1 பீஸ் டொமேட்டோவே போதுமானதான். ஒன்ஸ் நல்லா சாத்தே ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா நம்ம மசாலாஸ், கொரியண்டர் பவுடர், அதாவது மல்லித்தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள், சில்லி பவுடர், அடுத்து டர்மரிக் பவுடர், மஞ்சள் தூள், அடுத்து தேவையான அளவு உப்பு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு ஒன்ஸு லைட்டாக சாத்தே பண்ணுறோம். ஸ்லோ ஃபயரில் வச்சுக்கிறேன்னு வச்சுட்டு இந்த மசாலாஸ்லாம் நல்லா ஆயிலில் சாத்தே பண்ண வேண்டியதான். அப்போ தான் அதோடைய ஒரு ஸ்ட்ராங் ஃப்ளேவர் கிடைக்கிற வர நல்லா சாத்தே பண்ண வேண்டியதான் ஸ்லோ ஃபயரில். ஏன்னா அந்த ரெட்டிஷுக்கு வந்து இதுதான் ரொம்ப முக்கியமானது, அதனால தான் நான் ஸ்லோ ஃபயரில் வச்சுட்டு நல்லா சாத்தே பண்ணுறேன்.
அதுக்கப்புறமா நம்ம ரேடிஷ் ஆட் பண்ணி இந்த மசாலாஸ்லாம் சேர்ற வர நல்லா சாத்தே பண்ண வேண்டியதுதான். வாட்டர் நம்ம ஆட் பண்ண தேவை கிடையாது, ஏன்னா ரேடிஷில் உள்ள வாட்டர் ஃபுல்லாக இப்போ ரிலீஸ் ஆகிடும். ஸோ அதனால் நம்ம தொக்கு பண்ணுறதுனால நம்ம வாட்டர் எதுவுமே ஆட் பண்ணலை. இது ஆல்ரெடி பாதி பாயில் பண்ணி இருக்கிறதுனால அதில் உள்ள வாட்டர் இதுக்கு போதுமானதுதான். ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கவர் பண்ணி வச்சிட வேண்டியதுதான். நமக்கு கிரேவியாக வேணும் அப்படின்னா நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறலாம், இல்லை தொக்கு வேணும் அப்படின்னா லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணாவே போதுமானதான். ஸோ அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட்டு செக் பண்ணிவிட்டு நம்ம கவர் பண்ணி ஒரு 10-15 நிமிஷம் வச்சா போதும், குக் ஆயிடும் லைட். அடுத்து ஒரு பாதி பழம் இல்லை எலுமிச்சம்பழ பழத்தை வந்து இந்த மாதிரி நீங்கள் புளிஞ்சு விட்டால் போதும் மேலாப்பில், இல்லை அப்படின்னா புளி வேணாலும் நீங்கள் கரைச்சி ஊற்றலாம். ஸோ ரெண்டில் எது வேணாலும் போட்டுக்கரலாம், ஆனால் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ நான் லைட்டாக எலுமிச்சம்பழ சாறு போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் அதை கவர் பண்ணி வச்சுறேன். கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், கரெக்டாக குக் ஆகிருக்கு. அவ்வளோதாங்க நம்மளுடைய முள்ளங்கி தொக்கு ரெடி. இப்போ கொத்தமல்லி ஆட் பண்ணி இறக்கிற வேண்டியதான். இதுதான் ஒயிட் ரெடிஷ் செமி ட்ரை. ஸோ நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் சேனலுக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.